பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என்பிழை பொறுப்பானை பிழையலாம் தவிரப் பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. வணக்கம் நேயர்களே, அனைத்தும் அவளே நவராத்திரி தொடர் நிகழ்ச்சியில் 10வது நாள் விஜயதசமி திருநாள். அதை தான் இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 10 நாட்கள் நம்முடைய திருத்தல யாத்திரையின் இறுதி நாளை இருக்கும் தலங்களிலெல்லாம் சிறப்பு வாய்ந்த ஒரு தலத்திலே கொண்டு போய் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம். மறக்க முடியாத சிறப்புகளெல்லாம் உடைய திருத்தலம், பதிகங்களால் பலபடியால் பாடப்பட்ட தலம், இசைக்கு இலக்கணம் வகுத்து தந்த திருத்தலம், விழாக்கள் நிறைந்த திருத்தலம். திரு ஆரூர் திருத்தலத்தில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். இந்த தலத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தா, சுவாமி புற்று வடிவிலிருந்து புறப்பட்டவர், திருமாலுக்கு அருள வேண்டி வெளிவந்தவர், அம்பிகையோ இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களெல்லாம் எப்போதும் அமைதியாக நிறைவோடு வாழணுங்கிற ஆசையில் தன்னையே தான் தவக்கோலத்திலே அமர்த்தி கொண்டு இடையராது தவம் செய்து கொண்டிருப்பவள். வன்மீகநாதராக புற்றிடம் கொண்டாராக இருக்கக்கூடிய சுவாமி, கமலாம்பிகை, நீலோத்பலாம்பிகை என்று இப்படி இரண்டு வடிவங்களிலே சக்தியும் குடிகொண்டிருக்கும் ஆலயம். அப்பர் பெருமான் அவர் 7ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து இந்த கோயிலை தரிசனம் செய்து இங்கே இருக்கும் அந்த இறைவனை பாடத் தொடங்கும் பொழுதே முதல்ல அவருக்கு வர சந்தேகம், இந்த கோயிலுக்கு இவர் எப்போ வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதுல தான். வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ, வேதங்களை எல்லாம் வழங்குவதற்கு முன்னா இல்லை அதுக்கப்புறமாகவா நீ இங்கே வந்து தோன்றினாய், ஒருவனாய் உலகமேத்த நின்ற நாளோ, உலகமே இன்னும் முழுவதாக படைக்கப்படலை, இவன் ஒருவன் தான் இருக்கான், இன்னும் நான்முகனும் திருமால் கூட பிறக்கலை, அந்த காலத்திலேயே நீ திருவாரூருக்கு வந்து விட்டாயான்னு கேட்குற. இன்னும் சொல்லணும்னா, மனிதிகளும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அப்படின்னு கேட்குறார். தில்லை சிதம்பரத்துக்குள்ளே போய் அந்த சபையிலே ஆடுவதற்கு முன்பாகவா இந்த தலத்திற்கு வந்து சேர்ந்தாய் அப்படிங்கிறது அவருடைய சந்தேகம். அப்போது காலம் வரையறை செய்து சொல்ல முடியாத ஒரு தொன்மை இந்த திருத்தலத்திற்கு இருக்குது. சுவாமி இங்கே திருமூலட்டானத்தார் அப்படிங்கிற பெயரால் கல்வெட்டுகளில் அறியப்படுகிறார். வான்மீகநாதர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். வான்மீகம்னா புற்று, புற்று வடிவிலே இறைவன் இங்கே தோன்றினார். அதனாலே அந்த புற்றே இறைவனாக விளங்குவதனால் புற்றிடம் கொண்ட புனிதர் அப்படின்னு தமிழிலையும் வான்மீகநாதர் அப்படின்னு வடமொழியிலையும் அழைக்கப்படுகிறார் இந்த ஸ்தலத்து சுவாமி. இது தவிர இந்த ஸ்தலத்திற்கே உரிய விசேஷமூர்த்தியாக விடங்கர், தியாக விடங்கர், தியாகராஜராக பெருமான் எழுந்தருளியிருக்கார். தியாகராஜ ரகசியம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை முழுவதுமாக நாம் தரிசிக்க முடியாது. எப்போதும் அவருடைய திருமுகம் மட்டும் தெரியும்படியாக மறைத்து அலங்காரம் செய்வாங்க. ஏன்னா அந்த திருமேனி முழுவதும் ரகசியமானது. அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள யோக மார்க்கத்திலே பயிற்சி செய்து ஹம்ச மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதிலே ஈடுபடுபவர்களுக்கு அந்த திருமேனி ரகசியம் தானாக புலப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் எப்பயும் மறைத்து தான் எழுந்தருளச் செய்வாங்க. அவர் எல்லா வாகனத்திலெல்லாம் புறப்பாடு கண்டருள மாட்டார், எல்லா நாளிலெல்லாம் வெளியில் வரமாட்டார். இரவு வேளைகளில் மட்டும்தான் அந்த திருமேனி எழுந்தருளச் செய்வாங்க. ரொம்ப குறிப்பிட்ட விழாக்களில் மட்டுமே கலந்து கொள்ளுவார். 55 நாள் நடைபெறும் பெரிய பிரம்மோற்சவத்தில் கூட தேர் திருவிழாவில் மட்டும் எழுந்தருளக்கூடிய மூர்த்தம் அவர். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தில் தலைவராக தியாகராஜ பெருமானும் தலைவியாக அன்னை கமலாம்பிகையும் இருந்து வந்து வழிபடும் அடியவர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரங்களை நிரம்ப கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். பொன்னும் பொருளும் தருவானை பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிரப்பணிப்பானை
இன்னதன்மையன் என்றறிவொண்ணாயம்மானை எழிவல்தபிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தணியாரூரானை மறக்கலுமாமே அன்னம்மைகும் வயற்பழனத்தணியாரூரானை மறக்கலுமாமே ஆரூரானை மறக்கலுமாமே இவர் ஏதோ ஒரு காலத்தில் புராண காலத்தில் இந்திரனாலே பூஜிக்கப்பட்டவர். அதற்கு முன்பாக திருப்பார்க்கடலில் மகாவிஷ்ணு அவருடைய மார்பில் வைத்து இவரை பூஜித்திருக்கார். இதையெல்லாம் விடுத்து திருப்பார்க்கடல் இந்திரலோகம் இந்த சுகத்தெல்லாம் விடுத்து நமக்கு அருள் தர வேண்டி அங்கிருந்து கீழே இறங்கி வந்து பூலோகத்திலே கோயில் கொண்டிருக்கிறதுனால பல தியாகங்களை செய்தவர். அதனால் எல்லா தியாகங்களுக்கும் அதிபதியாக தியாகராஜனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு திருநாமம். முச்சுக்குந்த சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன், அவனுக்கு குரங்கு முகம் இருக்குமாம். அவனுக்காக வேண்டி அருள் தர வந்தார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. முச்சுக்குந்த சோழன் இங்கிருந்து இந்திரலோகம் போய் இந்திரனுக்காக ஒரு போர் செய்து அசுரர்களை எல்லாம் அழித்து பரிசாக இந்த தியாகராஜ பெருமானை இங்கே எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தாராம். ஒரே நேரத்தில் ஒன்று போல ஏழு விக்கிரகங்களை காட்டி இதில் யார் தியாகராஜர்னு சரியாக கண்டுபிடிச்சு நீயே எடுத்துக்கோன்னு இந்திரன் சொன்ன பொழுது தியாகராஜருடைய அருளால் அவருக்கே உரிய அந்த ஒரு வாசனை எந்த விக்கிரகத்திலிருந்து வருதோ அவர்தான் தியாகராஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஏழு விக்கிரகங்களுக்கும் நடுவே இருந்த அந்த தியாகராஜ விக்கிரகத்தை கண்டுபிடிச்சார் முச்சுக்குந்த சோழர். ரொம்ப மகிழ்ந்த இந்திரன் அந்த ஏழு மூர்த்தங்களையும் அவருக்கே கொடுத்து ஏழையுமே எடுத்துக்கொண்டு போய் நீ பூலோகத்தில் பூஜை பண்ணலாம்னு கொடுத்துடுறார். ஒரு பெரிய தேரை பூட்டி ஏழு தியாகராஜ விக்கிரகங்களையும் அந்த தேரிலே ஏற்றி இந்திரலோகத்திலிருந்து கீழே கொண்டு வந்தாராம் முச்சுக்குந்தன். பிரதானமான அந்த மூர்த்தத்தை திருவாரூர் கமலாலய குளத்தில் கரையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் வச்சுட்டு மீதி ஆறு விக்கிரகங்களையும் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு திருத்தலங்களில் எழுந்தருள பண்ணுறார். வேதாரண்யம், திருநள்ளாறு, நாகப்பட்டினம், திருவாமூர், திருக்காரவாசல், திருக்குவளை, இப்படி ஆறு திருத்தலங்களில் மற்றைய மூர்த்தங்களை எழுந்தருளை செய்கிறார். ஏழு திருத்தலங்களும் சேர்ந்து சப்த விடங்கத்தலங்கள் அப்படின்னு இதற்கு பெயர். உளியால் செதுக்கப்படாத மூர்த்தம் அப்படிங்கிற ஒரு பொருளும் எப்போதும் இளமை மாறாத விடலை வடிவத்திலேயே இருப்பவருங்கிற பொருள்லையும் இந்த விடங்கர் அப்படிங்கிற திருநாமம் உபயோகப்படுத்தப்படுது. தியாகராஜருக்கு சாயரட்சையில் நடக்கிற அந்த ராஜ உபச்சாரங்களை எல்லாம் பார்க்க நிஜமாவே ரெண்டு கண்ணு பத்தாதுங்க. அவர் புறப்படுறாருன்னா ஊரே இங்கே கூடியிருக்கும். ஒரு நொடி அவரை தாங்கி வர அந்த தண்டு கண்ணில் பட்ட உடனே எல்லா கவலையும் மறந்து ஆரூரா தியாகேசான அந்த மக்கள் கத்தும்போது அவரை பார்க்குறதா, அவர் பேரில் அவ்வளோ காதலோடு இருக்கிற அடியார்களை பார்க்குறதான்னு தெரியாது. அனுபவித்து செய்யப்பட்டிருக்கிற அந்த திருவிழாக்களில் கலந்து கொண்டு திருவிழா காலங்களில் மட்டும் அவர் ஆடக்கூடிய அந்த அஜபா நடனத்தையும் பார்த்து தரிசிக்கிறதுக்கு நிச்சயமாக திருவாரூருக்கு வரணும். இன்றைய அனைத்தும் அவளே நிகழ்ச்சியில் அந்த அவள் கமலாம்பாள். சிவாலயங்களில் சாதாரணமாக அம்மனுக்கென்று தனியாக ஒரு சன்னதி இருக்கும். இது திருவாரூராச்சே, எல்லாமே ரொம்ப வித்தியாசமான அமைப்பு. நாள் இங்கே அம்பிகையும் இரண்டு தனித்தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கா. நீலோத்பலாம்பாள் அப்படின்னு ஒரு அம்பிகை, கமலாம்பாள்னு ஒரு அம்பிகை. நீல அல்லி மலரை கையில் வைத்திருப்பதினாலேயும் அந்த மலருக்கே உரிய மிருதுத்தன்மையோடு கூடியவள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தலத்தினுடைய இறைவி நீலோத்பலாம்பிகை அப்படிங்கிற பெயரோடு இருக்கா. இவள் தியாகராஜ சுவாமிக்கு போகசக்தியாக அவரோடு கூட இருந்து அடியவர்களுக்கு அருள் தரும் அன்னையின் வடிவம். போகம் மட்டும் போதுமா, உலக நன்மைக்காக யோகமும் தேவையாயிற்றே. அந்த யோக சக்தியாக கமலாம்பிகை என்ற பெயரோடு அன்னை வீற்றிருக்கும் சன்னதியில் தான் இப்போ நாம் இருக்கோம். Yeah.
ஞானத்தின் வடிவமாக, யோகத்தின் வடிவமாக, இன்னும் சொல்லப்போனா தியாகத்தின் வடிவமாகவும் இருப்பவள் அன்னை கமலாம்பிகை. தாமரை பூ அதற்கு என்னெல்லாம் தன்மை உண்டோ அது எல்லாம் நிரம்ப பெற்றவள். ஞானமாகிற ஒரு சின்ன சூரிய கதிர் நம்மேல படிந்தாலும் பெரிய அளவில் மாற்றங்களை நாம் உணரத் தொடங்குவோம். அந்த யோக நெறியிலே அந்த ஞான பிழம்பாக நம்முள் இறங்கி பிரகாசிப்பவள் தான் இந்த அன்னை. இவளுடைய வடிவமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக சிவன் கோயிலில் அம்பிகை நிற்கும் நிலையில் இருப்பாள். சில ஆலயங்களில் இரண்டு திருவடிகளையும் மடக்கி பத்மாசனத்தில் தவம் செய்யும் கோலத்திலையும் இருப்பாள். ஆனால் இந்த அம்பிகை மட்டும் அமர்ந்த பீடத்திலேயே இடது காலை வளைத்து, வலதுபுறமாக வளைத்து, வலது திருவடியை வளைத்து அந்த இடது திருவடி மேலே போட்டுக்கொண்டு ரொம்ப கடினமான ஒரு யோக அமைப்பில் அமர்ந்திருப்பாள். அவளுடைய மூலாதாரத்திலிருந்து அந்த யோகாக்னியை கிளப்பி உலகினுடைய நன்மைக்காக உலக உயிர்கள் எல்லோரும் எல்லா காலத்திலும் அமைதியோடும் அன்போடும் இருக்கணுங்கிற அந்த ரொம்ப உன்னதமான ஒரு நோக்கத்தோடு காலம் குறையாது தவம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பெண்ணாக அமர்ந்திருப்பவள் அன்னை கமலாம்பிகை. கமலாம்பாளினுடைய சன்னதி நிலக்கதவு கிட்ட இருக்கும். இந்த நிலக்கதவுக்கு மேலே இருக்கிற கல்லில் 10 குழிகள் மாதிரி வெட்டியிருப்பாங்க. தசமுத்ரா சமாராத்யா அப்படின்னு லலிதா சஹசிரநாமத்தில் அன்னைக்கு ஒரு திருநாமமே உண்டு. 10 முத்திரைகள், கைகளாலே செய்யப்படும் முத்திரைகளாலே வணங்கி வழிபடப்படுபவள் அப்படிங்கிறது அந்த நாமத்திற்கான பொருள். நல்ல ஒரு ஆச்சாரியரிடத்தை இருந்து அந்த உபதேசத்தை பெற்று 10 முத்திரைகளையும் அவள் முன்பாக செய்து காட்டி வணங்கி வழிபடுதல் அப்படிங்கிறது ஸ்ரீவித்யா தத்துவத்திலே ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. இங்கே வந்து நின்று அம்பிகையினிடத்தே அந்த 10 முத்திரைகளையும் உன் முன்பாக சமர்ப்பிப்பதாக மானசீகமாக நினைக்கிறேன்னு வேண்டிக் கொண்டாலும் அதற்கான பலனை அவள் தருவாள் அப்படின்னு தெரிய வருது. எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பாக அந்த 10 முத்திரைகளை குறிக்கும் 10 குழிகளை தான் இப்போ நாம் பார்ப்போம். ஸ்ரீவித்யை உபாசனை முறையிலேயும் இந்த இசைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்படி அவளை வழிபட்ட அருளாளர்களில் ஒருத்தர் தான் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான அவர் அவதாரம் செய்தது இந்த திருவாரூர் திருத்தலத்தில் தான். இங்கே பிறந்து ஞானம் கைவரப்பெற்றவராக தியாகராஜ சுவாமியினுடைய தத்துவமும் அஜபா நடனத்தினுடைய ரகசியமும் அஜபா மந்திரம் ஹம்ச மந்திரம் இவற்றை பற்றிய குறிப்புகளும் அன்னை கமலாம்பிகையினுடைய ஸ்ரீவித்யா தத்துவ வடிவமும் முழுவதுமாக உணர்ந்தவராக இங்கே இருக்கக்கூடிய எல்லா சன்னதிகளில் இருக்கும் தெய்வங்களுக்கும் கீர்த்தனை பாடியவராக இருந்திருக்கார். அவர் இந்த அன்னையை குறித்து 11 பாடல்கள், 9 ஆவரண கீர்த்தனைகள், ஒரு தியான கீர்த்தனையும், கடைசியில் ஒரு மங்கள கிருத்தியுமாக 11 பாடல்கள் அமைத்து கொடுத்திருக்கார். மந்திரங்கள் பீஜாட்சரங்கள் எல்லாம் நிரம்பிய அந்த கிருத்தியை அன்னையின் அருளால் மட்டும்தான் அவர் செய்திருக்க முடியும். சுஷரீரிண்யாம் ஹ்ரீம் கார தருமஞ்சர்யாம் ஹ்ரீம் காரேஸ்வர்யாம் கௌர்யாம் ஸ்ரீ திருவாரூர்னு சொன்னாலே ஆழித்தேர் தான் உலக பிரசித்தி வாய்ந்தது. 7 நூற்றாண்டில் அப்பர் பெருமான் இந்த தேர் திருவிழாவை பார்த்துருக்காரு. ஆழித்தேர் வித்தகன்னு இந்த சுவாமியை வேற கொண்டாடி இருக்காரு.
தெற்கு ஆசியாவிலேயே உயரமான தேர், கிட்டத்தட்ட 96 அடி உயர தேராக இருந்ததாம். அந்த தேரினுடைய அடிப்பகுதி முழுவதும் மிக அழகான நேர்த்தியான கலை வேலைப்பாடுகளால் ஆனது. மர சிற்பங்கள், இறைவனுடைய வெவ்வேறு திருக்கோலங்கள், புராண இதிகாச நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் ரொம்ப அழகாக வடிச்சிருப்பாங்க. ஒரு கோயில் மண்டபத்தை போய் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் இந்த தேரை சுற்றி வந்தாலே. அதற்கு மேலே மூங்கில் கழிகளை கொண்டு வருடா வருடம் புதிதாகவே அந்த தேரை வந்து நிர்மாணம் பண்ணுவாங்க. அப்படி கட்டப்படும் தேரில் அந்த பணியை செய்யறதுக்குன்னு கைதேர்ந்த தச்சர்கள் கலைஞர்கள் தனியாகவே இருக்காங்க. வண்ண துணிகளாலும் காகிதங்களாலெல்லாம் அலங்காரம் செய்து பொம்மைகள் தொம்பைகள் தோரணங்கள் எல்லாம் கட்டி அலங்கரித்து பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் தியாகராஜர் அதில் உட்கார்ந்து முப்புறங்களை எரிக்க புறப்பட்ட அந்த கம்பீரத்தோடு அவர் கிளம்புற அழகும் ஆரூரா தியாகேசான்னு கத்துறதையும் ஆயுசில் ஒரு தடவையாவது அங்கே போயிருந்து அந்த கூட்டத்தில் சிக்கி தவிச்சு கேட்கணுங்க. அலை வீசிக்கிட்டு இருக்கிற இந்த குளம் தான் இந்த கோயிலினுடைய தீர்த்த குளம், கமலாலயம்னு பேர். இந்த குளத்துடைய பிரம்மாண்டத்தை பார்த்தீங்க இல்லையா, இதே அளவுக்கு கோயிலும் பறந்து விரிந்திருக்கக்கூடியது. 5 வேலி கோயில், 5 வேலி குளம், 5 வேலி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அளவுகளில் பிரம்மாண்டத்தின் உறைவிடமாக இருக்கும் சிறப்பு திருவாரூரினுடைய மற்றொரு தனிச்சிறப்பு. தியாகராஜ சுவாமி முதல் முதல்ல திருவாரூருக்குள்ளே வந்தது ஒரு மாலை காலத்தில் தான். இங்கே நடக்கும் பூஜையிலேயே 6 மணிக்கு மாலையில் நடக்கிற சாயரட்சை பூஜை தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னும் சொல்லணும்னா தியாகராஜ பெருமான் மேலே இன்னி வரைக்கும் ஒரே ஒரு துளி சூரிய வெளிச்சமும் பட்டதில்லையாம். பகல்படா திருமேனி அவர். அப்படி சிறப்புகளான இந்த கோயிலில் மாலை நேரத்தில் இந்த பிரதோஷ காலத்தில் கமலாலய குளக்கரையிலிருந்து இந்த கோயிலினுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டது உங்களவுக்கு எங்களுக்கும் மகிழ்ச்சியை தருது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் 2 தத்துவங்களாக இல்லாமல் ஒன்றோடொன்று கலந்த நிலையில், சரிபாதியாக கலந்த நிலையில் வரும் அடியவர்களுக்கெல்லாம் காட்சி தராங்க. இது யோக மரபு. இந்த யோக மரபிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டால், கணவனும் மனைவியுமான அந்த பரஸ்பர அந்யோன்யத்தை வளர்த்து கொண்டால் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் போலே இது நமக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. இந்த தாத்பரியத்தோடு இந்த கோயிலை நம்முடைய தரிசனத்தை நிறைவு செய்கிறோம். விஜயதசமி நன்னாளில் இந்த நிகழ்ச்சியிலே இந்த யாத்திரையிலே எங்களோடு கலந்து கொண்டு இத்தனை தலங்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு முத்தாய்ப்பு வைத்தார் போலே திருவாரூர் தலத்தினுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம். அன்னம் வைகும் வயற்பழனத்தணியாரூரானை மறக்கனுமாமே, அன்னம்மைகும் வயற்பழனத்தணியாரூரானை மறக்கனுமாமே, ஆரூரானை மறக்கனுமாமே.